சரி ஓகே ஸோ இது என்ன பைக் நீ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் அந்த புது KTM RC 200 மோட்டோ ஜிபி எடிஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன். KTM ஷோரூம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பைக்கை எங்களுக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்ததுக்கு. ஸோ இதுதான் அந்த RC 200 ஸ்பெஷல் எடிஷன். ஸோ இப்போதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ப் எஜஸ் பாடியில இருந்து மோட்டோ ஜிபி எஜஸ் பாடியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 320mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, டியூவல் ஏவிஎஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பைக்கோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வெயிட்டை 3.3 kg டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ல இருந்து இப்போ எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் இந்த பைக்கு தான் எல்இடி ஹெட்லாம்ப்ஸோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி 13.7 லிட்டர், பழைய வண்டியோட 10 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. மைலேஜ் காண்டி பயப்பட வேண்டாம், மைலேஜுமே சிட்டிக்குள்ள உங்களுக்கு 30 சாலிடா கிடைக்கும் இருக்காங்க. அண்ட் லாங் ரைட் போனீங்க அப்படின்னா 35 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வண்டியோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பழைய மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மிரர்ஸில் வந்து இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸோடு வந்துடும். ஸோ உங்களுக்கு மிரர் மாற்றணும் அப்படின்னா இண்டிகேட்டருக்கும் சேர்த்து நீங்கள் காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, இன்கேஸ் மிரர் மாற்றணும் அப்படின்னாலும் உங்களுக்கு செலவு கம்மியாகும். ஸோ சீட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாட் குஷன் சீட் கொடுத்துருக்காங்க, உட்காரக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ரைடு போனாலுமே டயர்னஸ் தெரியல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், பில்லியனுக்குமே சீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து KTM சைடில் ஒரு மிகப்பெரிய அப்கிரேட்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரைவ் பண்ணும்போதுல ஹேண்ட்பேர் நல்லா வைடாக இருக்குது, ஃபீல் ஆகுது. ஸோ சிட்டிலேயும் சரி லாங் டிரைவ்லையும் சரி உங்களுக்கு வந்து ரிஸ்ட் பெயினோ ஷோல்டர் பெயினோ வரவே வராது. இன்னொரு பெரிய அப்கிரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வைப்ரேஷனையும் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் கியர் ரேஷியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 கியரில் 40 வண்டி ஓடினா கூட வண்டி தட்டாமல் ஸ்மூத்தாக ஓடுது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க, பட் நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு தெரில. ரேடியேட்டர் வந்து நல்லா வைடாக கர்வ்டு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. இன்னும் லாங் டிரைவ்லாம் போனீங்கன்னா சுத்தமாகவே ஃபீல் ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, கியர் கொடுத்துருக்காங்க, என்ன ஆர்பிஎம், எவ்வளோ பெட்ரோல், எவ்வளோ ஃபியூல் ரேஞ்ச் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கா, எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பர் மோட்டோ மோடாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே டிஸ்பிளே மூலமாக. டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் 320mm கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய வண்டியோட இது டிஸ்கோட சைஸே பெருசு பண்ணியிருக்காங்க. கேடிஎம்மோட பிரேக்ஸை வந்து நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டாக நம்பலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 390 வச்சிருக்கனால எனக்கு தெரியும் அந்த பிரேக் என்னை எத்தனை தடவை காப்பாற்றிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வண்டிக்கும் அதே மாதிரி ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டுமே பழைய வண்டி எப்படி இருந்துச்சோ அதே தான். ஸோ உங்களுக்காண்டி ஒரு எக்ஸாஸ்ட் நோட் சாம்பிள். இந்த வண்டியில் லைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. நைட் விஷனும் சூப்பராகவே இருக்குது. அது போக டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க, டே லைட் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே வண்டி. அண்ட் ரியர்லன்னு வந்தால் ரியரில் டெயில் லேம்ப்பு எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்டைலில். அண்ட் இண்டிகேட்டர்ஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவே அந்த வண்டியோட லுக்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது. டயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 150x60 கொடுத்துருக்காங்க ரியரில், அண்ட் 110x70 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ ரெண்டுமே எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது சஸ்பென்ஷன். ஒரு மேடு பள்ளத்தில் ஓட்டும் போதில் கூட நல்ல ஒரு ஸ்மூத்தாக தான் ஏறி இறங்குது, சக்கு சக்குன்னு ஏறி இறங்கலை. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க, பட் பழைய இன்ஜின் இதுவும் சேம் தாங்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ ஓட்டி பார்த்ததில் ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வண்டி வந்து செம்மையான வண்டி தான். ஸோ இது என்ன ப்ரைஸ் வருது ஆன் ரோட் அப்படின்னா 260,000 வருது ஆன் ரோட். ஸோ நீங்கள் 260,000 கொடுத்து ஆர்சி 200 அதுவும் இந்த ஸ்பெஷல் எடிஷன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சிவகாசியில் இதான் முதல் வண்டி. அண்ட் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா, அப்புறம் இந்த வண்டியில் வேற என்னெல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், நீங்கள் இந்த வண்டி எடுப்பீங்களா இல்லை வேற வண்டி எடுப்பீங்களா, இல்லை நாங்கள் வேற என்னெல்லாம் வண்டி ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சி யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.